பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட தனது காரை அங்கேயே விட்டுவிட்டு நோயாளியின் சிகிச்சைக்கு நேரமானதால் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓடியே சென்ற மருத்துவர் இணையத்தில் வைரலாகி வருகிறார். யார் இவர், அதன் பின்பு என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை இந்த செய்தி குறிப்பில் பார்க்கலாம். குளுமையான காலநிலை, சுற்றி பார்ப்பதற்கு ஏகப்பட்ட இடங்கள் என இந்தியாவின் மென்பொருள் தலைநகரமான பெங்களூரு வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நகரமாக விளங்குகிறது என்றால் அது மிக இல்லை. ஆனால் பெங்களூருவில் வசிப்பதற்கும் அங்கு பணிபுரிவதற்கும் மாற்று மாநிலத்தவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் என்றால் அது அந்த மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கே. இந்தியாவின் மற்ற மாநகரங்களுடன் ஒப்பிடுகையில் பெங்களூருவில் சொந்த வாகனத்தில் சென்றாலும் சில கிலோமீட்டர் தொலைவிலான பயணத்திற்கே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதிலும் மெட்ரோ ரயில் சேவைக்கான கட்டமைப்பு பணிகள் துவங்கப்பட்ட பின்பு இந்த சூழல் மேலும் மோசமாகியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனாலேயே போக்குவரத்து சிக்னல்களில் நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறு பெங்களூருவில் நோயாளியின் முக்கிய சிகிச்சைக்காக சென்று கொண்டிருந்த போது மருத்துவர் ஒருவரின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டுள்ளது. இதன் காரணமாக அந்த மருத்துவர் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஓடிச் சென்றுள்ளார். பின்னர் இந்த நிகழ்வினை அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பகிர்ந்துள்ளார். நோயாளியின் உயிரை தகுந்த நேரத்தில் காப்பாற்ற கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓடியே சென்றுள்ள இந்த மருத்துவரின் பெயர் டாக்டர் கோவிங் தனந்தகுமார். இறப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணரான இவர் பெங்களூரில் உள்ள மணிப்பால் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஆகஸ்ட் 30 காலை 10 அளவில் பெண் நோயாளி ஒருவருக்கு லேப்ரோஸ்கோபிக் பித்தப்பை அறுவை சிகிச்சைக்கான நேரம் ஒதுக்கியிருந்தார். ஆனால் காலை 10 என்பது பெரும்பாலானோர் அலுவலகத்திற்கு செல்லும் நேரம் என்பதால் டாக்டரின் கார் சார்ஜாப்பூர் மராதள்ளி சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டுள்ளது. சிறிது நேரம் காத்திருந்து பார்த்த டாக்டர் அவசரமாக மேற்கொள்ள உள்ள அந்த அறுவை சிகிச்சைக்கு நேரமாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்து தான் இருந்த இடத்தில் இருந்து மருத்துவமனை உள்ள பகுதி வரையிலான 3 கிலோமீட்டருக்கு ஓடியே சென்றுள்ளார். அந்த சமயத்தில் அவர் எடுத்துக்கொண்ட சிறிய வீடியோ கிளிப்பை தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இது குறித்து பின்னர் டாக்டர் கோவிந்த் நந்தகுமார் அளித்த பேட்டியில் பெங்களூருவின் தென்கிழக்கில் உள்ள சர்ஜாபூரில் இருந்து மத்திய பெங்களூருவில் உள்ள மணிப்பால் மருத்துவமனைக்கு நான் தினமும் பயணம் செய்கிறேன். அந்த குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கு நான் வீட்டை விட்டு சரியான நேரத்தில் வெளியேறினேன். ஆனால் பெரும் போக்குவரத்து நெரிசலை பார்த்து காரை டிரைவரிடமே விட்டுவிட்டு மேலும் யோசிக்காமல் மருத்துவமனையை நோக்கி நான் ஓடினேன். நான் மருத்துவமனைக்கு சென்றவுடன் அறுவை சிகிச்சை செய்ய எனது குழு தயாராகிவிட்டது என்றார். அவர் கூறியது போல டாக்டர் மருத்துவமனையை அடைவதற்கு முன்னரே அவரது குழு நோயாளிக்கு அனஸ்தீசியா என்ற வலி நிவாரணியை கொடுக்க தயாராகிவிட்டனர். டாக்டர் வந்தவுடன் செய்ய வேண்டியவற்றை தயார் நிலையில் வைத்தும் இருந்தனர். பின்னர் டாக்டர் மருத்துவமனையை அடைந்த பின்பு சிறிது நேரம் தாமதிக்காமல் தான் செய்ய வேண்டிய செயல்முறைகளை எல்லாம் செய்ய துவங்கினார். இந்த அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்தது. நோயாளியும் குறிப்பிட்ட நேரத்தில் சிகிச்சை முடிந்து அனுப்பி வைக்கப்பட்டார். எதனால் இவர் சென்ற சமயத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பது உறுதியாக தெரியவில்லை. பெங்களூருவில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருவதையும் அதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது மராதளி போன்ற ஐடி நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பகுதிதான். இதனால் டாக்டர் கோவிந்த் நந்தகுமார் சென்ற சமயத்தில் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கலாம்